சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இணையம் வழியாக உலக ஓசோன் தின விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றது. உலக ஓசோன் தினம் தொடர்பான தகவல்களை பள்ளி தலைமை ஆசிரியர் லே சொக்கலிங்கம் மற்றும் ஆசிரியர்கள் ஸ்ரீதர் முத்துமீனால் முத்துலட்சுமி செல்வ மீனால் ஆகியோர் இணையத்தின் வழியாக தெளிவாக விளக்கினார்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 6/9/2021 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என போற்றப்படும் ஈவே ராமசாமி அவர்களின் அறிவு சுடரை போற்றும் விதமாக அவரது பிறந்த தினமான செப்டம்பர் 17 நாளை அதாவது இன்று ஆண்டுதோறும் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுவது என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம், இவை இரண்டும் தான் தந்தை பெரியாரின் அடிப்படை கொள்கைகள். சாதி ஒழிப்பு, பெண் அடிமைத்தனம் ஒழிப்பு ஆகிய இரண்டும் தான் அவரது இலக்குகளாக இருந்திருக்கின்றன. அவரது சுயமரியாதை சிந்தனையால் தமிழிடம் சுயமரியாதை சிந்தனையை பெற்றது. அவர் உருவாக்கிய பகுத்தறிவின் கூர்மையால் தமிழிடம் சிந்தனை தெளிவு பெற்றது. இன்று தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுமைக்கும் சமூக நீதி கருத்துக்கள் விதைக்கப்பட்டுள்ளன என்றால் அதற்கு அவர் போட்ட அடித்தளமே காரணம். சாதிய ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை கொடுமையாய் மத வேறுபாடுகளை உதறி தள்ளி பெண்களை சமநிலையில் மதிக்கும் கொள்கையை உருவாக்கிய தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த தினமான செப்டம்பர் 17 நாள் அன்று ஆகிய இன்று ஆண்டுதோறும் தலைமைச் செயலகம் தொடங்கி அனைத்து அரசு அலுவலகங்களும் சமூக நீதியினால் உறுதி மொழியை எடுத்துக்கொள்ளும் விதமாக கீழ்கண்டவாறு உறுதிமொழியினை அனுசரிக்க முடிவு செய்து அரசு ஆணையிட்டுள்ளது. மாணவர்களும் ஓவியங்கள் வரைந்து பாடல்கள் கவிதை பேச்சு மூலமாக ஓசோன் தினத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் லே சொக்கலிங்கம் தலைமையில் ஆசிரியர்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொண்டனர். உறுதிமொழி எடுத்துங்க, சமூக நீதினால் உறுதிமொழி. பிறப்போக்கம் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும், பகுத்தறிவு, கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுட பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கின்றேன். நன்றி.